எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து தமிழ் மாதம் ஆவணி 6 ஆங்கிலம் ஆகஸ்ட் 22 முஸ்லிம் மாதம் துல்ஹாதா 29 செவ்வாய்க்கிழமை திதி பிரதமை இரவு 11:38 வரை பின்பு த்விதியை நட்சத்திரம் மகம் மாலை 4:36 வரை பின்பு பூரம் யோகம் சித்த யோகம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நமஹ. தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்ரபம் குமாரம் சக்திஹஸ்தம் ச மங்களம் ப்ரணமாம்யஹம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஃ ப்ரசோதயாத். ராகுகால் பிற்பகல் 3:00 to 4:30 மணிவர் யமகண்டம் காலை 9:00 to 10:30 மணிவர் குளிகை காலம் பகல் 12:00 to 1:30 மணிவர் சுப நிகழ்வுகள் சுபஹோரை முற்பகல் 10:30 to 11:00 வரை பகல் 12:00 to 1:00 வரை மாலை 4:30 to 6:00 வரை இரவு 7:00 to 8:00 வரை 10:00 to 12:00 வரை. ராமானுஜாய நம நித்யஸ்ரீ நித்ய மங்களம். குடதிசை
முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கே உலகத்தீரே மூலவப் பெருமாள் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு தெற்கே திருமுகம் காட்டி புஜங்க சயனம் மூலவர் ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீ பெரிய பெருமாள் ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீ அழகிய மணவாளன் உற்சவர் ஸ்ரீ நம் பெருமாள் ஸ்ரீ நம்பெருமாள் தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார் தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி பில்வ தீர்த்தம் நாவல் தீர்த்தம் அரசு தீர்த்தம் புன்னை தீர்த்தம் மகிழ் தீர்த்தம் பொரசு தீர்த்தம் கடம்ப தீர்த்தம் மா தீர்த்தம் ஸ்தல விருட்சம் புன்னை மரம் விமானம் பிரணவாக்ருதி காட்சி கண்டவர்கள் விபீஷணன் தர்மவர்மன் கிள்ளிவளவன் சந்திரன் மங்களாசாசனம் பதினொரு ஆழ்வார்கள் 247 பாசுரங்கள் தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேஷயம் ராஜபதர்ஹணீயம் பிராபோதகீம் யோகிருத சூக்திமாலா பக்தாங்கிரேணம் பகவந்தமீடே மண்டங்குடியன்பர் மாமரஜோர் மன்னியசீர் தொண்டரழிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி குணத்தும் பிரானுதித்த ஊர் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனயுருளகன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டே எதிர திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களிற்றேட்டமும் பிடிஜொடுமுரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம் மா பள்ளி ஜெடுந்தருளாயே கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனயிருளகன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களிற்றேட்டமும் பிடியொடுமுரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம் மா பள்ளி எடுந்தருளாயே கொழுங்கொடி முல்லையின் கொழுமலரணவி கூர்ந்தது குணதிசை மாறுதமிதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொண்டன்னம் ஈன் பணி நனைந்ததமிருஞ்சிறகுதரி விழுங்கிற முதலையின் பிளம்புற பேழ்வாய் வெள்ளையிருரர் அதன் விடத்தினு கணுங்கி அழுங்கிய ஆணையின் அருந்துயரு கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடருளி பரந்தன சூழ்திசையெல்லாம் துன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி படருளி பசுத்தனன் பனிமதி இவனோ பாயிருளகன்றது பைம்பொழிற்க முகின் மடலிடக்கீரிவன் பாளைகள் நார பைகரை கூர்ந்தது மாறுதமிதுவோ அடலுரி திகழ் தரு திகிரியந்தடக்கை
அரங்கத்தம்மா பள்ளியெடுந்தருளாய மேட்டிளமேதிகள் தலைவிடுமாயர்கள் வேங்குழலோசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசதிசை பரந்தன வயலுள் இரிந்தன சுரும்பினமிலங்கயர் குலத்தை பாட்டியவர் சிலவானவரேரே மாமுனிவேள் விஜய் காத்து அவபிரதமாட்டிய அடுதிரலயோத்தியம்மரசே அரங்கத்தம்மா பள்ளி எடுந்தருளாயே புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனை கடலரவம் களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தொடஜல் கொண்டடையின பணிவான் அமரர்கள் புகுந்த நராதரிலம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய் கோயில் எம்பெருமான் பள்ளி எடுந்தருளாயே இரவியர் மணி நெடுந்தேருடுமிவரோ இரையவர் பதினொரு விடையருமிவரோ மருவிய மயிலின நறுமுகனிவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி புறவியோடாடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தேண்டிய வெள்ளம் அறுவரை அணையனின் கோயில் முன்னிவரோ அரங்கத்தம்மா பள்ளி எடுந்தருளாயே அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மறுதருமிவரோ இந்திரனானையும் தானும் வந்திவனோ எம்பெருமானும் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நோக்க இயக்கரும் மயங்கினர் துருவடி தொழுவான் அந்தரம் வாரிடமில்ல மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எடுந்தருளாயே வம்பவிழ்வானவர் வாயுரை வழங்க மாநிதி கபிலை உன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்கலங்காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு நன்முனிவர் தும்புருணாரதர் புகுந்த நரிவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொழி பரப்பி அம்பரதலத்தினின் ரகல்கின்றதிருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எடுந்தருளாயே ஏதமில் தண்ணுமை கம்மத்தளி யாழ் குழல் முழவமோடி செதிசை கிழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கிருடர்கள் கந்தருவரவர் கங்குலுளெல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாளோளக்கமருள அரங்கத்தம்மா பள்ளி எடுந்தருளாயே ஏதமில் தண்ணுமை கம்மத்தளி யாழ் குழல் முழவமோடி செதிசை கழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கிருடர்கள் கந்தருவரவர் கங்குலுளெல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மரங்கினர் துருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாளோலக்கமருள அரங்கத்தம்மா பள்ளி எடுந்தருளாயே கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனிவனோ துடியிடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துகிலுடுத்தேறினர் சூழ் புனலரங்கா தொடையத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டர் அடிப்பொடியென்னுமடியனை அழியனந்தருளிவுன்னடியார் காட்படுத்தாய் பள்ளியெடுந்தருளாயே கடிமலர் கமலங்கள் மலர்ந்தனவிவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனிவனோ துடியிடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துகிலுடுத்தேறினர் சூழ் புனலரங்கா தொடையத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டர் அடிப்பொடியண்ணுமடியனை அழியனந்தருளி உன்னடியார் காட்படுத்தாய் பள்ளியெடுந்தருளாயே ஆபாதசூடமனுபூய ஹரிம்சயானம் மத்யே கவேர துகிதுர்முதிதாந்தராத்மா அத்ருஷ்டுதாம் நயனயோர் விஷயாந்தராணாம் யோனிஷிகாய மனவை முனிவாஹனந்தம் காட்டவே கண்டபாத கமலம் நல்லாடயுந்தி தேட்டர் முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேரித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர் தாழ் பரவினோமே அமலநாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலம் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் விமலன் நின்மலம் நீதிவானவன் நீள்மதிலரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ள நவொக்கின்றதே அமலநாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் விமலன் நின்மலன் நீதிவானவன்
நீள்மதிலரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ள நபொக்கின்றது. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியாறு பொழிலரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தர வினனையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேலயனை படைத்ததோரிடில் உந்தி மேலதன்றோ அடியேனுள்ளத்தின் உயிரே. மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தர வினனையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேலயனை படைத்ததோரிடில் உந்தி மேலதன்றோ அடியேனுள்ளத்தின் உயிரே. சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைபத்துதிரவோட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுமாட மாமயிலாடரங்கத்தம்மான் திருவயிற்றுதரபந்தம் என்னுள்ளத்துள் நின்றுலாகின்றதே. பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான். கோரமாதபம் செய்தனன் கொல்லறியேன் அரங்கத்தம்மான் திருவாரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. துண்ட வெண்பிரையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிரய வண்டு வாழ் பொழில் சூழ் அரங்க நகர் மேயவப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே. கையினார் சுரிசங்க நலாழியர் நீழ்வரை போல் மெய்யனார் துளபவிரையார் கமல் நீண் முடியம் மையனார் அணியரங்கனார் அரவின் அனமிசை மேயமாயனார் செய்யவாயையோ என்னை சிந்த கவர்ந்ததுவே. பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அமரர் கரியவாதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து விளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ஆலமாமரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தர வினனையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடுவில்லதோரிழில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதென் நெஞ்சினையே. ஆலமாமரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தர வினனையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடுவில்லதோரிழில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதென் நெஞ்சினையே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. முந்தி மேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவனெந்த பெம்மான் இமயோர்கள் தாதைக்கு இடமென்பரால் சந்தினோடு மணியும் கொழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே. முந்தி மேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவனெந்த பெம்மான் இமயோர்கள் தாதைக்கு இடமென்பரால் சந்தினோடு மணியும் கொழிக்கும் புனல் காவிரி. ஸ்ரீசைலேச தயாபாத் தீபக்தியாதி குணார்ணம் யதீந்திர பிரணமம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன மத்தியமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தா வந்தே குரு பரம் பராம் ஆழித்தடக்கை குரளனிடமென்பரால் வண்டு பாடும் மதுவார் புனல் வந்திழி காவிரி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே. விளைத்தவெம்போர் திருமாலின்
திவ்ய தேசிங்கு 108 நூல். திருவரங்கம் தலையாயது. சோழ நாட்டு திருப்பதிகளுள் முதன்மையான கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று போற்றப்பட்டது. இந்த போற்றப்பட்ட மூன்றினுள் முதன்மையான கோயில் என்றால் ஸ்ரீரங்கம், திருமலை என்றால் திருப்பதி, பெருமாள் கோயில் என்றால் காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னதி, பெரிய கோயில் பூலோக வைகுந்தம் போக மண்டபம் என்று போற்றுவர் பெரியோர். பரமபதத்திலும் திருப்பார்கடலிலும் சூரிய மண்டலம் யோகிகளுடைய உள்ள கமலம் இவை அனைத்தும் இனியவை என கருதி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தானே மனமுவந்து இங்கு வந்து தங்கி தன் பேரழகை அள்ளிப் பருகி களிப்பெய்த தானே ஒரு அரங்கத்தை தேர்வு செய்து திருப்பள்ளி கொண்ட திருத்தலம் ஸ்ரீரங்கம். பகவான் பள்ளி கொண்ட திருக்கோலத்தை பெயராக தாங்கி ஸ்ரீரங்கநாதன் பள்ளி என்றே அழைக்கப்பட்ட இத்திருத்தலம் தமிழ் மொழியில் திருச்சி ரங்கநாதன் பள்ளியாகி அவ்வாறே அழைக்கப்பட்டு காலப்போக்கில் திருச்சிரா பள்ளியாகி திருச்சி ஆயிற்று. அது ஒரு இதிகாச காலம், த்ரேதாயுகம், அற்புதமான தெய்வ திரு நிகழ்வு அந்த யுகத்தில் பதிவு செய்யப்பட்ட பள்ளி கொண்டுள்ள பெருமாள் சத்தியலோகம் எனப்படும் பிரம்மலோகத்தில் பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்ட திருவாராதன பெருமாள். த்ரேதாயுகத்தில் மனுகுமாரரான இக்ஷ்வாகு எனும் மன்னன் பிரமனை குறித்து தவம் இயற்றினான். மன்னனின் தவத்தை பாராட்டிய பிரம்மன் அவனுக்கு வரம் தர மனம் முவந்து தோற்றமானான். இக்ஷ்வாகு எனும் மன்னன் பிரமனால் நாள்தோறும் பூஜிக்கப்படும் திருமாலின் திருவாராதன விக்கிரகமே தமக்கு வேண்டும் என்று கேட்டான். மறுப்பின்றி வழங்கினான் பிரமன். திருவாராதன விக்கிரக பெருமானை அயோத்திக்கு கொண்டு வந்த இக்ஷ்வாகு மாபெரும் பூஜைகள் அமைத்து வந்தான். திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட வண்ணத்தில் உள்ள இப்பெருமானே இக்ஷ்வாகு மன்னன் முதல் ராமபிரான் வரையில் வழிபட்டு வந்த குலதெய்வம் ஆயின. இக்ஷ்வாகு மன்னன் கொண்டு வரப்பட்டதால் இப்பெருமாள் இக்ஷ்வாகு குலதனம் என்றே போற்றப்பட்டது. திரேதா யுகத்தில் ராமாவதாரம் மேற்கொண்ட திருமால் ராவணனை அழித்து அயோத்தி மாநகரில் பட்டம் சூட்டிக் கொண்டான். இலங்கையிலிருந்து தன்னுடன் வந்த விபீஷணனுக்கு விடை கொடுத்து அனுப்பும் போது தம் முன்னோர்களால் பிரம்மனிடமிருந்து கொணரப்பட்ட திருவாராதன பெருமாளை விபீஷணனுக்கு
சீதனமாக கொடுத்தார். பிராணா வாக்ருதி என்ற விமானத்துடன் இலங்கைக்கு விபீஷணன் கொண்டு வரும் பொழுது காவிரி கொள்ளிட நதிக்கிடையில் பள்ளி கொள்ள விரும்பிய திருமால் விபீஷணனுக்கு சற்று களைப்பையும் அசதியையும் ஏற்படுத்தி விபீஷணன் இப்பெருமாளை இந்த இரு நதிக்கிடைப்பட்ட இடத்தில் சற்றே அமைத்தான். அவ்வளவுதான், தம் உள்ளம் கவர்ந்த இடமாதலால் அசைக்க இயலா அளவிற்கு விபீஷணன் செல்ல வேண்டிய தென் திசை நோக்கி இன்று தரிசனம் தந்தருளும் திருவடிவில் பள்ளி கொண்டார் பகவான். விபீஷணனோ விழுந்தான், தொழுதான், அழுதான், அலற்றினான். அற்றொணா துயரம். இப்பகுதியை ஆண்டு வந்த சோழ மன்னன் தர்மவர்மன் என்பவன் இத்திருலீலையை அறிந்து ஓடி வந்து பெருமாளையும் வணங்கி விபீஷணனுக்கு ஆறுதல் கூறினான். பெருமாளின் திருவுள்ளப்படி விபீஷணன் கனவில் எம்பெருமான் தான் இத்திருவிடத்தை பள்ளி கொள்ள திருவுள்ளம் பற்றியதை தெரிவித்தார். நான் பள்ளி கொண்டுள்ளேன், கவலை வேண்டாம் என்று கூறி ஆண்டுக்கொரு முறை வந்து தம்மை வழிபட்டு செல்லுமாறும் பெருமாள் அருளினார். மன்னன் தர்மவர்மன் அந்த விமானத்தை சுற்றி சிறிய கோவில் எழுப்பி வழிபாடு செய்ய ஆவண செய்தான். அத்திருக்கோவில் காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கா சிதலமடைந்து மண் அரித்து காடு சூழ்ந்து எவருக்கும் தெரியாத வண்ணம் மறைந்து இருக்கின்ற போது தர்மவர்மாவின் மரபில் வந்த கிள்ளி வளவன் இக்காட்டிற்கு வேட்டையாட வந்து ஒரு மர நிழலில் தங்கியிருக்கும் போது அம்மரத்தின் மீதிருந்த கிளி ஒன்று வைகுந்தத்தில் உள்ள மகாவிஷ்ணுவின் கோவிலான திருவரங்கம் இருந்த இடம் இது. இப்போதும் அத்திருக்கோவலை காணலாம் என திரும்ப திரும்ப சொல்லி இதை கேட்டு பல இடங்களில் தேடி அலைந்தார். கோவிலை காணாது அயர்ந்த கிள்ளி வளவனின் கனவில் தம் இருப்பிடத்தை எம்பெருமான் தானே காட்டி அருளினார். அத்திருவிடத்தை கண்ட கிள்ளி வளவன் மெய் சிலிர்த்து தொழுது நின்று மீளவும் மதிலும் கோபுரமும் அமைத்தான். கிள்ளி வளவனுக்கு பின் வந்த சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள் ஆகியோரின் தொடர்பணியால் இன்று உலகம் போற்றும் வண்ணம் வானுயர உயர்ந்து நிற்கின்றது திருவரங்கம். பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழியனலும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகடலேழும் ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற ஜெம்பெருமான் அரங்கமானகரமர்ந்தானே. பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் ஸ்ரீசைலேச தயாபாத்ரியனலும் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரணமம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தா வந்தே குரு பரம் பராம்
சுற்றி நின்றகலா பந்தமும் பந்த மறுப்பதோர் மருந்தும் பான்மையும் பல்லுயிர்க்கெல்லாம் அந்தமும் வாழ்வு மாயம்பெருமான் அரங்கமானகரமர்ந்தானே வண்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மணிசருய்ய துன்பமிகு துயரகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்போடு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணி அரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுவு கண்டு யானும் இசைந்துடனே என்று கொலோ விருக்கு நாளில் திருவரங்கம் காவிரி ஆற்றினால் சூழப்பட்டது மிக பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலின் ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளது திருவரங்கம் அல்லது ஸ்ரீரங்கம் என்னும் திருத்தலம் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரும் இச்சுற்று மதில்களில் வாயில்களாக 21 கோபுரங்கள் அமைந்துள்ளன இவற்றுள் மிக பெரிதான அரிதான ராஜகோபுரம் 72 மீட்டர் அதாவது 220 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமாக பொட்டப்படுகின்ற இந்த கோபுரம் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்ததே ஆயினும் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது 1987ஆம் ஆண்டில் திருவரங்கமும் திருமதில்களும் கீழ் 7 உலகம் மேல் 7 உலகம் என்று போற்றுவர் பெரியோர் எம்பெருமானின் லீலைகளை எவர் அறிவர் திருவரங்கத்திற்கு மட்டும் 7 மதில்கள் ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்று பதிவு கொண்டவை ஒவ்வொரு விதமான தெய்வாம்சம் கலந்தவை 7 உலகங்களுக்கு உண்டான பெயர்களையே இந்த 7 மதில்களுக்கு வைத்திருப்பதும் பூலோகத்திலிருந்து ஒவ்வொரு உலகமாக கடந்து சென்றார் 7வது உலகமாக சத்தியலோகம் இருக்குமோ என்று நினைப்பதைப் போல சத்தியலோகத்திலிருந்தே இந்த பெருமாள் வந்ததால் அந்த சத்தியலோகத்திற்கு வழி காட்டுவதைப் போல் 7 மதில்களில் 1வது மதிலுக்கு பூலோகம் என்றே பெயரிட்டு எம்பெருமான் பள்ளி கொண்டுள்ள கருவறை மதிலுக்கு சத்தியலோகம் என்றே பெயர் வைத்திருப்பதும் அற்புதமான ஆராய்ச்சிக்கு உட்பட்ட அரிய விஷயமாம் 7 திருமதில்களை அடைவதற்கு முன்னர் 8வது திருச்சுற்று ஒன்று தற்போது 7 மதில்களை உள்ளடக்கியதாய் அடைய வளையப்பட்டுள்ளது இதற்கு அடைய வளைந்தான் திருச்சுற்று என்று பெயர் சப்த பிரகாரங்கள் எனப்படும் 7 பிரகாரங்களுக்குள் இது அடங்கா இந்த 8வது திருச்சுற்றில் தற்போதுள்ள மிக உயர்ந்த ராஜகோபுரமான
தெற்கு கோபுரமே இத்திருச்சுற்றின் நுழை வாயிலா. இந்த ராயர் கோபுரம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் துவக்கப்பட்டது ஆகும். மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர் கிருஷ்ணதேவராய் வைணவ சம்பிரதாயத்தில் ஈடுபாடு கொண்ட மாமேது. இவர் ஒரே சமயத்தில் அவரது ஆட்சி காலத்தில் நாடெங்கும் 96 திருக்கோவில்களில் கோபுரம் கட்டும் திருப்பணியை மேற்கொண்டார் என்று போற்றுவர். தலைக்கோட்டை யுத்தத்தில் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி முறியடிக்கப்பட்டதும் பல கோபுரங்கள் பூர்த்தியடையாமல் பாதி அளவிலேயே நின்று விட்டன. இந்த கோபுரங்களை மொட்டை கோபுரம் என்றும் ராயர் கோபுரம் என்றும் அழைக்கப்பட்டன. அடையவளைந்தான் திருச்சுற்றில் பாதி அளவில் நின்று போயிருந்த ராயர் கோபுரத்தில் திருஷ்டி பரிகாரத்திற்கென்று முனிக்கு அப்பனான ஸ்ரீனிவாசனை எழுந்தருளச் செய்திருந்த இந்த சீனிவாசனுக்கு நித்திய வழிபாடுகளும் நடைபெற்றன. இந்த கோபுர வாசலை முனியப்பன் கோட்டை வாசல் என்றும் பக்தர்கள் அழைத்தனர். இந்த ராயர் கோபுரம்தான் இன்றைய இந்தியாவின் பெருமைக்கு சிகரம் வைத்தார் போன்று ஆசியாவிலேயே பெரிய கோபுரமாக கட்டப்பட்டு திருப்பொலிவோடு திருவருள் பொழிந்தருளுகின்றது. இத்திருக்கோபுரத்தை கட்டி முடிப்பதற்காகவே ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ அகோபில மடத்தின் சிங்கவேல் குன்றமெனும் திவ்ய தேசம் உள்ள இடம் 44வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஜிஎஸ் சுவாமிகள் இங்கு வந்து பன்னெடுங்காலம் தங்கி பல எதிர்ப்புகளையும் இன்னல்களையும் கடந்து பெரிய பெருமாளுக்கு பெரிய கோபுரத்தை நிர்மாணித்து புகழ் பெற்றார்ந்திரலொருவர்க்கு உளங்கொழம்பினோடின் அருள் சுரந்து அங்கோடு நாழிகையேழுடனிருப்ப வளங்கொள் மந்திரம் மற்றவர்கருளி செய்தவாரடியே நறிந்து உலகமளந்த பொன்னடியே அடைந்துந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. மாதவத்தோன் புத்திரன் போய் மரிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவுருவே கொடுத்தானூர் தோதவத்தி தூய் மறையோர் துறைபடிய துளும்பியெங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனலரங்கம் என்பதுவே. மாதவத்தோன் புத்திரன் போய் மரிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவுருவே கொடுத்தானூர் தோதவத்தி தூய் மறையோர் துறைபடிய துளும்பியெங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனலரங்கம் என்பதுவே. பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நாள் வரையும் இறைப்புழுதில் குணர்ந்து கொடுத்து உருப்படுத்த உரைப்பனூர் மறைப்பெருந்தீ வளர்த்திருப்பார் வருவிருந்த ஜலித்திருப்பார் சிறைப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய்க் காத்தானூர் திருமுகமாய்ச் செங்கமலம் திருடுரமாய்க் கருங்குவளை ஒருமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுவே. கூந்தொழுத்தை சிதகுரைப்ப கொடியவள் வாய்க்கடிய சொல் கேட்டு ஈன்றெடுத்த தாயரையும் இராச்சியமுமாங்கொழிய காந்தொடுத்த நெறி போகி கண்டகரை களைந்தானூர் தேன் தொடுத்த மலர் சோலை
திருவரங்கம் என்பதுவே பெருவரங்களவை பற்றி பிழக்குடைய இராவணனை உருவரங்க பொருதழித்து இவ்வுலகினை கண் பெருத்தானூர் குறவரும் வக்கோங்கலர குயில் கூபும் குளிர் பொழில் சோழ் திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே ஈழுலகில சுரர்களை இளங்கிருந்து கிளராமே ஆழிவிடுத்தவருடைய கருவழித்த வழிப்பனூர் தாழை மடலோடு ரிஞ்சி தவளவன் அப்பொடியணிந்து யாடினிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே கொழுப்புடைய செழுங்குருதி கொழித்திழுந்து குமிழ்த்தெறிய பிழக்குடைய வசுரர்களை பிணம்படுத்த பெருமானூர் தழுப்பரிய சந்தனங்கள் தடவரவாயீர்த்து கொண்டு தெழிப்புடைய காவிரி வந்து அடிதொழும் சீரரங்கமே வல்லையிற்று கேழலுமாய் வாழையிற்று சீயமுமாய் எல்லையில்லா தரணியையும் அவுணனையுமிடந்தானூர் எல்லியம்போதிருஞ்சிரை வண்டு எம்பெருமான் குணம் பாடி மல்லிகவென் சங்குதும் மதிலரங்கம் என்பதுவே குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கணமயில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குன்றோடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முலையனவி மன்றூடு தென்றலுலாம் மதிலரங்கம் என்பதுவே பருவரங்களவை பற்றி படையாளித்தெழுந்தானை செருவரங்க பொருதழித்த பச்சை மாமலை போல் பவளவாய் கமலச்சங்கா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளான் உம்பரால் அறியலாகா ஒளியுள ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலைமே சீறி வந்த நம்பர மாயதுண்டே நாய்களோ சிறுமையோரா எம்பிரார்க்கு ஆட்சியாதே என் செய்வான் தோன்றினேனே திருவுடைய திசை கருமம் திருத்தி வந்துள்ள ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில் பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனை கண்ணனை கதறுகின்றி ஆருளர் களைகள் அம்மா அரங்கமான திருவருளுக்கோர் திருவரங்கம் திருவரங்கத்தின் மங்களா சாசனத்தின் தாமரையாள ஆழ்வார்களில் அடிபற்றுவோமா எம்பெருமானின் அம்சங்களை ஆழ்வாராக அவதரித்தருளின் எம்பெருமானின் சார்கம் என்னும் வில்லே ஒரு ஆழ்வாராக அவதார் பிராட்டியே ஸ்ரீ ஆண்டாளாக அவதாரம் செய்தருளின் எம்பெருமானின் அம்சங்களே ஆழ்வாராக வந்து மங்களா சாசனம் செய்ததால் இத்திருத்தலம் திவ்ய தேசம் ஆயிரங்கமே திவ்யம் என்ற வட சொல்லுக்கு தெய்வத்தன்மை பொழிந்தது என்று பொருள் திவ்யமான மங்கள அர்ச்சாரு திவ்ய பிரபந்தம் என்னும் மங்களா சாசனமாகிய பா மாலையால் கட்டுண்டு திவ்ய தேசமாக ஆகி பரமபதத்தில் வைக்கும்படியான் நித்திய சூரியாக ஆக்கு நாராயண மந்திரம் மூன்று பதங்களாக இருப்பதைப் போன்று இத்திருத்தலங்களை திவ்ய தேசங்கள் என்று போற்றப்படும் திருத்தலங்களை மூன்று திவ்யங்கள் சூழ்ந்துள்ளன.
கோவிலும் திவ்யமாகிறது. பெருமாள் ஒரு திவ்யம், மங்களாசாசன பாசுரம் திவ்ய பிரபந்தம் ஆகியது. திவ்ய தேசங்களும் சப்த புண்ணியங்கள் எனப்படும் ஏழு புண்ணியங்களுடன் ஆழ்வார்களின் மங்களாசாசனத்தையும் சேர்த்து எட்டெழுத்தான திருமந்திரத்தின் சக்தியை பெற்று அட்டாட்சர மந்திரத்தின் பலனை தரக்கூடிய திருத்தலங்களாக அமைகிறது. ஏழு புண்ணியங்கள் என்பவை கேத்திரம் மனம் நதி சிந்துபுரம் புஷ்கரணி ததா விமானம் சப்த புண்ணியஞ்ச யத்ர தேசம். அதாவது கேத்திரம், வனம், நதி, சிந்து, புறம், புஷ்கரணி, விமானம், இந்த ஏழு புண்ணியங்களும் ஒருங்கே அமையப்பெற்று ஆழ்வார்களின் மங்களாசாசனமும் ஒரு திருத்தலத்திற்கு அமைந்து விட்டார் அது அஷ்டாட்சர மந்திரம் நிலை பெற்ற தலமாகும். இத்தனையும் இணைத்து திவ்ய தேசமென சொல்வதில் எந்த தடையும் இல்லை. திவ்ய தேசங்கள் அதில் அமைய பெற்றுள்ள விமானங்களினால் அதன் சிறப்பு மேன்மையும் படைத்தனார். கர்ப்பகிரகத்துக்கு மேல் சில்ப சாஸ்திர விதிக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டுள்ள கோபுரமே விமானமாகும். 108 திவ்ய தேசங்களில் 96 வகையான விமானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ள ஆகம சாஸ்திரத்தில் அறிவிக்கப்பட்ட அனைத்து விமானங்களும் அதி முக்கியமானவைகள்தான். எனினும் மிக முக்கியமானவைகள் என்று ஒரு பட்டியல் உள்ளது. 1 பிரணவாகிருதி விமானம், 2 விமலாகிருதி விமானம், 3 சுஸ்தஸ்தவ விமானம், 4 தாரக விமானம், 5 சுகநாகிருதி விமானம், 6 வைத்திக விமானம், 7 உப்பலா விமானம், 8 சௌந்தர்ய விமானம், 9 புஷ்கலாவர்த விமானம், 10 வேத சக்கர விமானம், 11 சஞ்சீவி விக்கிரக விமானம், 12 அஷ்டாங்க விமானம், 13 புண்ணியகோட்டி விமானம், 14 ஸ்ரீகர விமானம், 15 ரம்ய விமானம், 16 முகுந்த விமானம், 17 விஜயகோட்டி விமானம், 18 சிம்மாக்ர விமானம், 19 தப்த காஞ்சன விமானம், 20 ஹேமகூட விமானம். இவற்றுள் அஷ்டாங்க விமானம் என்பது பரமபதத்தில் அமைந்துள்ள விமானத்தின் அமைப்பே ஆகும். பிராணாவாகிருதி விமானம் என்பது தேவர்கள் அமைத்து தொழும் திருத்தலங்களில் உள்ள விமானத்தின் அமைப்பு எனவும் ஆகமம் போற்றுகின்றது. இந்த விமானங்களை சேவித்த மாத்திரத்திலே பாவம் நாசம் ஏற்படுகிறது என்பது இதன் அடிப்படையொட்டி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற பழமொழி அமைந்தது. ஆழ்வார்களில் மதுரகவியாழ்வார் திவ்ய தேசங்கள் எதனையும் மங்களாசாசனம் செய்யவில்லை. அவர் நம்மாழ்வாரை பற்றி மட்டும் ஒரு பதிகம் அருளிச் செய்தார்.
வேறொன்றும் நான் அறியேன், வேதம் தமிழ் செய்த மாறன் என்று நம்மாழ்வாரிடம் மட்டும் ஆழங்கால் பட்டு அவரும் ஆழ்வாரானார். மற்றைய 11 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்துள்ளார். மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்களின் எண்ணிக்கை பொய்கை ஆழ்வார் 6, பூதத்தாழ்வார் 13, பேயாழ்வார் 15, திருமழி செய்யாழ்வார் 17, நம்மாழ்வார் 37, குலசேகராழ்வார் 9, பெரியாழ்வார் 18, ஆண்டாள் 11, தொண்டரடிப்பொடியாழ்வார் 1, திருப்பானாழ்வார் 3, திருமங்கையாழ்வார் 86, திருவருளுக்கோ திருவரங்கம். இதன் தீர்த்தங்கள் 9. இன்று இருப்பதும் பிரதானமானதும் சந்திர புஷ்கரன். பல பாபங்களை தீர்த்து சாபங்களை போக்கி தோஷங்களை நீக்கியருளும் சந்திர புஷ்கரன். சந்திரன் பூஜித்த திருத்தலம். சந்திரன் பகவானின் காட்சியை பெற்று பாக்கியம் பெற்றருளினான். திருவருளுக்கோ திருவரங்கத்தின் ஸ்தல விருட்சம் புன்னை மரம். புன்னை மரம் பகவான் கண்ணனுக்கு உகந்த திரேதாயுகத்து ரங்கநாத பெருமானுக்கும் புன்னை மரமே திருவரங்கத்தில் தல விருட்சமாக அமைந்திருப்பது எத்துணை யுகங்கள் ஆயினும் எத்துணை அவதாரங்கள் ஆயினும் பகவான் திருமால் ஒருவனே திருவருளை பெற்று தருபவன் என்பதை பறைசாற்றுகின்றது. ங்க துரங்க சதையா